கொரோனாவை தடுக்க மக்களின் பயன்பாட்டிற்காக ரஷ்யாவில் தடுப்பூசி விநியோகம் தொடங்கியது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகையே கதிகலங்க வைத்திருக்கும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்காக ரஷ்யாவில் ஸ்புட்னிக் 5 என்ற தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகமும் கமேலேயா தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி மையமும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த தடுப்பூசியை ரஷ்யா முறைப்படி பதிவு செய்துள்ளது. இந்த தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பார்க்கின்ற 3வது இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையும் தொடங்கியுள்ளது. இந்த சோதனையின் போது 31,000 தன்னார்வலர்கள் தடுப்பூசி போட்டு சோதிக்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகாமல் தடுப்பதற்கு மக்கள் பயன்பாட்டுக்காக இந்த தடுப்பூசியின் விநியோகம் தொடங்கியுள்ளது. இதை ரஷ்ய சுகாதார அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதையொட்டி ரஷ்ய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கமேலேயா தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி மையத்தால் உருவாக்கப்பட்ட தடுப்பூசியின் முதல் தொகுதி ரஷ்ய பிராந்தியங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. முதல் விநியோகமானது தடுப்பூசியை பரவலாக்கும். மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி முதலில் போடப்படும் என கூறப்படுகிறது. உலகிலேயே ரஷ்யாவில்தான் கொரோனா தடுப்பூசி முதன் முதலாக மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது.